வணக்கங்க. அதாவது மழை விட்டாலும் சாரல் விழுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வரல. இன்னிய லெவலை பார்த்தா அவர் வந்து ஒரு பொது மனுஷன். அதாவது அரசியல் ரீதியாக பார்த்தா அவர் எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ண வச்சுட்டார். ரசிகர்களும் அவரும் சப்போர்ட் பண்ணிட்டார். அதாவது இஷ்டப்பட்ட கட்சிக்கு நீங்கள் வேலை செய்யுங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி அவர் ஒரு பொதுவான மனுஷன். எந்த கட்சியிலும் அவர் அரசியலுக்கு வரன்றப்ப முன்னாடி திட்டின்னு இருந்தாங்க. யாராளுக்கு அவர் என்னென்னலாம் அசிங்கப்படுத்தணுமோ எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே வாய் வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக புகழுது. ரசிகர்கள் மட்டும் சில ரசிகர்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த வருத்தங்கள் கூட போயிட்டு இன்னி லெவலில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு பொது மனுஷன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நேற்று சசிகலா அவர்கள் வந்து விடுதலை வந்தாங்க இல்லைங்களா. எப்பயுமே ரஜினி அவர்கள் வந்து ஒரு மனிதாபிமானம் மிக்கவர். அவர் சசிகலா தான்றதில்ல, யாராக இருந்தாலும் சரி, திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி அவர்கள் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இல்லை அந்த சைடு எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவர் ஆகட்டும், எல்லா பிஜேபி தலைவர் அப்படியே இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் ஒரு பொதுவாக எல்லாருக்கிட்டையும் தன்மையோடு பழகக்கூடியவர் ரஜினி அவர்கள். அப்படின்ற பட்சத்தில் தான் நேற்று அவங்க அவங்க இதில் அவங்க விடுதலை வந்தப்போ டி அவருடைய தம்பி டிவிடி தினகரன் அவர்கள்ட்ட விசாரிச்சுருக்காங்க எப்படி இருக்காங்க, உடல்நிலை எப்படி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தவங்க அப்படின்ற விதத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மனிதாபிமானத்தோடு அவர் விசாரிச்சிருக்காரு. அதை டிவிடி தினகரன் அவர்களும் வந்து இதில் சொன்னார். அதான் வந்து இதை நாங்கள் சொல்லணும்னு சொல்லலை, சூப்பர் ஸ்டார் அவர்கள் நண்பர், பொதுவாக அவர் விசாரிக்கிற மாதிரி எங்களை வந்து ரொம்ப இதுவாக அவர் சசிகலா அவர்களை பற்றி ரொம்ப பெருந்தன்மையாக விசாரித்தார். அதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், அவருக்கு எங்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு சில இதை வந்து ஒரு சில இணையதளங்களில் அவர் சூப்பர் ஸ்டாரை பிடிக்காதவங்க உடனே வந்து அவர் வந்து சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டார், மறைமுகமாக அவர் டிவிடி தினங்களில் ஆதரவு தெரிவிச்சிட்டார் அப்படின்னு அவரை பற்றி தப்பாக சொல்லினாராங்க. உண்மையிலுமே ஆதரவு தெரிவிக்கிறவர். அவர் கட்சி ஆரம்பித்து எல்லாமே அவர் பகிரங்கமாக கட்சி ஆரம்பித்து வந்திருக்க போகிறார். அவர் தான் சற்று நாள் இரண்டு நாள் முன்பு கூட சொல்லிட்டார், ரசிகர்களையும் சொல்லிட்டார், என்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்தாதீங்க, நான் யாருக்கும் கட்சி நான் எந்த கட்சியும் நான் ஆதரவு தெரிவிக்கலை, நீங்கள் இஷ்டப்பட்ட கட்சியில் சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதை ஒன்றுபடுத்தி இன்னும் அவரை வந்து அசிங்கப்படுத்தின்னு கவலைப்படுத்தினுங்கிறாங்க சில பேர் இணையதளங்களில் ரஜினி அவர்களில். இது மனசுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது உண்மையான ரசிகர்களுக்கு. ஏன்னா அவர் தான் எந்த தொல்லையும் வேணான்ட்டு ஒதுங்கிட்டார். திரும்பவும் அவரை வந்து அவர் வந்து சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், எப்படி தெரிவிக்கிறான்றது அது ரொம்ப இவன்ல மாதிரி இந்த மாதிரி ஜென்மங்களை என்ன சொல்கிறதுன்னே தெரியல அப்படின்னு பல ரசிகர்கள் மனக்குமரங்களை வெளிப்பட்டின்னு வராங்க. பாத்திய தலைவா, எந்தெந்த நிகழ்ச்சியெலாம் நாங்கள் பார்க்க வேண்டியதாக போச்சு. இப்போ நீங்கள் ஒரு அன்போடு ஒரு நல்ல மனசோடு நீங்கள் வந்து அவங்க ஒரு ஒரு நீங்கள் இவங்களில் யாராக இருந்தாலும் சொல்லுவீங்க, ஆனால் இவங்களுக்கு இந்த தற்சமயம் சொன்னதை அதை ஒரு அரசியல் காற்புணர்ச்சியில் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் கபாலி படத்தில் சொன்ன மாதிரி இன்னும் என்னென்ன கொடுமைகளாக நாங்கள் அரசியலில் பார்க்க போகிறோம்னு நிறைய ரசிகர்கள் வேதனைப்பட்டுன்னு வராங்க. பொறுத்திருந்து நாமும் அந்த கொடுமையை பார்ப்போங்க.